இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கா அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம் எல்லாருமே வீட்டில் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த க்யூப் சால்விங் பார்ட் டூ தான் இந்த வீடியோவில் சொல்லி போகிறேன் பார்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் எப்படி சால்வ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் அதை க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் ஃபஸ்ட் லேயர் எப்படி சால்வ் பண்ணுறது பார்த்தா இந்த வீடியோவில் சொல்லி போகிறேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டில் இருமோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபுல்லாக சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா இது எப்படி சேர்க்கறது தான் இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன் இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கார்னர் பீஸ் எல்லாம் சேர்க்கணும் கிராஸில் பார்த்தீங்கன்னா இது வெறும் இந்த நாலு பீஸ் மொத்தமாக சேர்ந்துருக்கும் இதில் பார்த்திங்கன்னா இந்த கார்னர் பீஸ் சேர்க்கணும் அதாவது இந்த கார்னர் பீஸில் பார்த்திங்கன்னா மூணு மூணு கலர் இருக்கும் மிடில் பீஸில் பார்த்திங்கனா ரெண்டு கலர் இருக்கும் இதில் பார்த்திங்கனா மூணு மூணு கலராக இருக்கும் இந்த மூணு மூணு கலரே எப்படி சேர்க்குறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் சஃல் பண்ணிக்கிறேன் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபஸ்ட் லேயரை சஃபுல் பண்ணிட்டேன் இப்போ சஃபுல் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த கிராஸை சால்வ் பண்ணணும் இது எப்படி சால்வ் பண்ணணுன்னு நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டேன் இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் எல்லாத்தையும் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம் இந்த கார்னர் எப்படி சால்வ் பண்ணணும்னா இந்த கார்னர் சால்வ் பண்ணுறதுக்கு நாலு ஃபார்ம்லாம் இருக்குது நாலு விதமான ஃபார்ம்லாம் இருக்குது இந்த நாலு விதமான ஃபார்ம்லா யூஸ் பண்ணி தான் இந்த நாலு கார்னரையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அதாவது ஃபஸ்ட் லேயரை சால்வ் பண்ண போகிறோம் சரி இப்போ நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றுக்கும் ஃபார்ம்லாம் தனித்தனியாக என்ன சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு கிராஸ் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த கார்னர் எப்படி நீங்கள் செட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பீஸை உங்களை ஃபேஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் இப்போ க்ரீனை ஃபேஸ் பண்ணி என்னை பார்த்து வச்சுக்கிறேன் அதுக்கு ரைட்டில் ரெட்டு இருக்குது இப்போ க்ரீன் அண்ட் ரெட்டு ஒயிட் பீஸ் தான் இப்போ நம்ம சர்ச் பண்ணணும் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருக்குது ஒயிட்டு க்ரீனு ரெட்டு இந்த மூணு பீஸும் இப்போ இங்கே இருக்குது இப்போ இந்த பீஸ் வந்து இங்கே வரணும் அதாவது இப்போ உங்கள் ரைட் சைடில் இருக்க அந்த பீஸ் அது வந்து இங்கே வரணும்னா இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்ம்லாம் ஃபஸ்ட்டு ஃபார்ம்லாம் ரைட் டவுன் டவுன் லெஃப்ட் ரைட் அப் இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா அதாவது உங்கள் ரைட் சைடில் இருக்க பீஸ் வந்து உங்களுக்கு இங்கே வந்துடும் கார்னர்க்கு வரணுன்னா இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஃபார்முலா நான் இப்போ போடுறேன் பாருங்கள் ரைட் டவுன் டவுன் லெஃப்ட் எதாவது இந்த பீஸ் டவுன் லெஃப்ட் திரும்பி ரைட் அப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பீஸ் ஏந்திரும் பாருங்கள் நான் உங்களுக்கு திரும்பி பண்ணி காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்குது இந்த பீஸ் இந்த பீஸ் இங்கே வரணுன்னா ரைட் டவுன் டவுன் லெஃப்ட் ரைட் அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பீஸ் எந்திரிச்சு இப்போ செகண்ட் ஃபார்முலாவுக்கு எப்படி செகண்ட் நான் அப்போ சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கார்னர் சேர்த்துட்டோம் இப்போ மூணு கார்னர் சேர்க்கணும் இப்போ அடுத்தது நீங்கள் ஏதாச்சும் ஒரு கலரை ஃபேஸ் பண்ணிக்கோங்க உள்ள ஃபேஸ் பண்ணி இப்போ ரெட்டு அண்டு ப்ளூ இப்போ ரெட் அண்ட் ப்ளூ இருக்க கலராக நீங்கள் தேடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழ் ரோட்டில் தேடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே இருக்குது ரெ அதாவது ரெட்டு ப்ளூ அண்டு ஒயிட்டு மூணு கலர் சேர்ந்தாப்பில் இங்கே இருக்குது அப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கார்னரில் பார்த்துக்கணும் இதுதான் இப்போ செகண்ட் மெத்தட் போன மெத்தடில் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இருந்துச்சு ஒயிட்டு அதுக்கு ஃபார்முலா சொல்லியிருந்தேன் இந்த ஃபார்ம்லா ஃபஸ்ட்டு ஃபார்முலா இப்போ இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம்லா இதுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபார்ம்லா அதாவது டவுன் லெஃப்ட் ரைட் டவுன் டவுன் ரைட் அண்டு ரைட் அப் இந்த ஃபார்ம்லா தான் இப்போ இந்த இதுக்கு போட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு டவுனை லெஃப்ட் பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து ரைட்டை டவுன் பண்ணுறேன் ரைட்டை டவுன் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து டவுனை திரும்பி ரைட் பண்ணுறேன் இப்போ ரைட்டை அப் பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சேர்ந்துருச்சு உங்கள திரும்பி பண்ணி பாருங்க பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஃபார்ம்லா இந்த செகண்ட் ஃபார்ம்லாவை நீங்கள் பார்த்துக்கோங்க அதாவது உங்களுக்கு ஒயிட் பீஸ் இங்கே நின்னா இப்படி உங்களை ஃப்ரெண்ட் பண்ண மாதிரி இருந்தாலே நீங்கள் இப்படி யூஸ் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்காக திரும்பி போகிறேன் டவுன் லெஃப்ட் ரைட் டவுன் ரைட் டவுன் ரைட் ரைட் அப் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுல்லாக சேர்ந்துடும் இப்போ சேர் இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ஃபார்ம்லாம் நம்ம இப்போ பார்த்தாச்சு அடுத்த வேறு அடுத்த ஸ்டெப்புக்கு இன்னொன்று ஃபார்முலா இருக்குது அதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஃபார்முலா மெத்தடு பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து இங்கே இருக்குது இந்த இடத்துல இருந்துச்சுன்னா இந்த ஃபார்ம்லா அதாவது தேர்ட் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுங்கள் ரைட் டவுன் டவுன் லெஃப்ட் ரைட் அப் டவுன் ரைட் ரைட் டவுன் அண்ட் டவுன் லெஃப்ட் அண்ட் ரைட் அப் இந்த ஃபார்ம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க இந்த ஃபார்ம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்க இடத்துல நீங்கள் இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும் அதாவது நீங்கள் இப்போ நான் க்ரீனை ஃபேஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் ரெட்டு க்ரீன் அண்ட் ரெட் பீஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது ஆனால் நம்ம இந்த இடத்துல இருந்தால் இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும் இப்போ நான் இப்போ யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ரைட் டவுன் டவுன் வந்து லெஃப்ட் ரைட் அப்பு டவுன் ரைட்டு திரும்பி ரைட் டவுன் ரைட் டவுன் பண்ணிட்டேன் இப்போ ரைட் டவுன் பண்ணோன்னே இது இங்கே இருக்கா இப்போ வந்து டவுன் டவுன் வந்து லெஃப்ட் பண்ணிடுங்க டவுன் லெஃப்ட் பண்ணிவிட்டு திரும்பி ரைட் அப் பண்ணிடுங்க ரைட் அப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு சேர்ந்துடும் இப்போ இந்த இது இப்போ கற்றுக்கிட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக உங்களுக்காக திரும்பி பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி அதே மாதிரி தான் இந்த இடத்துல இருக்குது இப்போ இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அதே ஃபார்ம்லா தான் ரைட்டை டவுன் பண்ணுங்கள் டவுனை வந்து லெஃப்ட் பண்ணுங்கள் திரும்பி ரைட்டை வந்து அப் பண்ணுங்கள் அப் பண்ணிவிட்டு திரும்பி இந்த டவுனை வந்து ரைட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து ரைட்டை வந்து டவுன் பண்ணிவிட்டு டவுனை வந்து லெஃப்ட் பண்ணுங்கள் ரைட்டை வந்து அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் வந்துடுச்சு இதுதாங்க தேர்ட் மெத்தடு தேர்ட் இந்த மாதிரி மூணு விதமாக நம்மளுக்கு ஒயிட்டு நின்றுச்சின்னா இந்த மூணு ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுங்கள் இத்தனை நாலாவது மெத்தட் இப்போ பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து மெத்தடை சொல்லித்தரேன் பாருங்கள் இப்போ ஃபோர்த் மெத்தடில் பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் கீழே போய் நிற்கும் இந்த ஒயிட்டு அப்படி நின்றுச்சுன்னா இந்த ஃபோர்த்து ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இந்த ஃபோர்த்து ஃபார்ம்லா பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபோர்த்து ஃபார்முலா கடைசியாக நான் இந்த உங்களுக்கு ஃபா ஃபார்ம்மலா எல்லாம் காமிக்கிறேன் அது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கற்றுக்க ஈஸியாக இருக்கும் இப்போ நான் உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லைனா கீழே நிற்குது அதாவது இந்த ப்ளூ என்னையே பார்த்துருக்கு ஆரஞ்சு வந்து என்னோடய ரைட் சைடில் இருக்குது அப்போனா இந்த ப்ளூ ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் பீஸ் வந்து கீழே இருக்குது இப்போ இந்த மாதிரி கீழே நின்றுச்சின்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா ரைட்டை டவுன் பண்ணுங்கள் அடுத்தது வந்து டவுனை லெஃப்ட் பண்ணுங்கள் ரெண்டு தடவை லெஃப்ட் டவுன் லெஃப்ட் டவுன் லெஃப்ட் பண்ணிவிட்டு திரும்பி ரைட்டை வந்து அப் பண்ணிடுங்க அப் பண்ணிவிட்டு திரும்பி டவுனை வந்து ரைட் பண்ணுங்கள் டவுனை ரைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே ஃபார்முலா தெரியும் டவுன் ரைட்டை வந்து டவுன் பண்ணுங்கள் டவுனை வந்து லெஃப்ட் பண்ணுங்கள் திரும்பி ரைட்டை வந்து அப் பண்ணிடுங்க அவ்வளோந்தாங்க இப்போ நம்ம வந்து ஃபுல் கலர் சேர்த்துட்டோம் இப்போ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரீகால் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒயிட் வந்து உங்கள் ரைட் சைடில் இருந்துச்சுன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஒயிட் வந்து செகண்ட் ஃபார்முலா இது ஒயிட் வந்து உங்களை கீழே இப்படி இருந்துச்சுன்னா செகண்ட் ஃபார்ம்லா யூஸ் பண்ணுங்கள் இந்த ஃபார்ம்லா இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ சேர்ந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃபார்ம்லாம் இதான் அந்த தேர்ட் ஃபார்ம்லா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஒயிட் வந்து இருந்துச்சுன்னா இப்போ இந்த ஆரஞ்சு அண்ட் க்ரீன் இப்போ இந்த இடத்துல உங்கள் ஒயிட் வந்து இங்கே இருந்துச்சுனா இந்த தேர்ட் ஃபார்ம்லா யூஸ் பண்ணுங்கள் தேர்ட் ஃபார்ம்லா யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இது வந்து இங்கிட்டு வந்து திரும்பி சேர்ந்துடும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஃபார்ம்லா ஃபோர்த் ஃபார்ம்லா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து உங்களுக்கு கீழே இருக்கணும் அதாவது நீங்கள் சேர்க்க வேண்டிய இடத்துக்கு கீழே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஆரஞ்சு இருக்குது இப்போ ப்ளூ அண்ட் ஆரஞ்சு அண்ட் ஒயிட் இங்கே இருக்குது இப்போ இந்த இடத்துல இங்கே சேர்க்கணுன்னா அதுக்கு கீழே வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிவிட்டு இப்போ ஃபோர்த் ஃபார்முலா அதாவது இந்த ஃபார்ம்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துக்கான இது தே சேர்ந்துரும் இதான் ஃபஸ்ட் லேயர் சேர்க்கறதுக்கு ஃபுல் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தா அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் நன்றி